எவ்ரிதிங் இஸ் நார்மல் ஆனாலும் கன்சீவ் ஆக முடியல. டாக்டர் சொல்றது எல்லாமே கேட்குறோம் ஆனாலும் எங்களால் கன்சீவ் ஆக முடியல. இதுதான் ஒரு மேஜர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டராக இருக்குது கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுற கப்பிள்ஸ் நிறையா பேருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கருமுட்டை, விந்தணு இது ரெண்டுமே நல்லா இருக்குது, கர்ப்பப்பை நல்லா இருக்குது, ஓவரீஸ் நல்லா இருக்குது, டியூப்ஸுமே திறந்திருந்து ஆனாலுமே கன்சீவ் ஆக முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் கன்செப்ஷன் எப்படி நடக்குதுன்னா, கருமுட்டை வந்து டியூபுடைய எண்டில் இருக்குது, விந்தணு வந்து வெஜைனாவில் டெபாசிட் ஆகிற விந்தணு மேலே போய் கருமுட்டையோடு சேரணும். கருமுட்டையோடு சேர்ந்த பிறகு கரு உருவாகுது, டியூப்பில் தான் உருவாகுது. இப்படி உருவாகிற கரு ஒரு 5 to 7 days கர்ப்பப்பை லைனிங்கில் வந்து இம்ப்ளான்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸில் எங்கே வேணாலும் இதை நடக்காமல் போகலாம். ஸ்பெர்ம் வந்து கரெக்டாக அந்த கருமுட்டைக்குள்ளே தான் போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த போகிற ஸ்பெர்மே வந்து ஹைலி மோட்டைல் அண்ட் மார்ஃபாலஜிக்கலி நார்மல் ஸ்பெர்மாக இருக்கணும், நல்ல மெச்சோர் எக்காக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே அந்த கரு உருவானதுக்கப்புறம் உங்கள் உடம்புலேருந்து ஒரு ஹார்மோன் வந்து சப்போர்ட் பண்ணி தான் கர்ப்பப்பை லைனிங்கை உருவாக்குது. இந்த ஹார்மோனுடைய சப்போர்ட்டுமே வந்து அதிக அளவில் இருந்ததுனா தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். இல்லை ஏதாவது ஒரு ஸ்டெப்பு முன்ன பின்ன நடந்ததுனாலுமே கன்சீவ் ஆக முடியாமல் தான் போகிறாங்க. வென்எவர் யூ ட்ரைங் டு கன்சீவ், இட்ஸ் ஜஸ்ட் 5% ஆர் ஈவன் லெஸ் தென் 5%. அதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ 1 year முடிஞ்சுமே கன்சீவ் ஆகலையா, கோ மீட் டாக்டர், ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அண்ட் ட்ரை டு கெட் கன்சீவ்ட் அட்லீஸ்ட் பை த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர்.